எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 23 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் மீண்டும் கைது செய்துள்ளது மீனவ மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 540 மேற்பட்ட விசைப்படகுகளில் சுமார் 3000 மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர். மீன்பிடித்துவிட்டு நெடுந்தீவு கடல்பகுதி வழியாக ராமேஸ்வரம் நோக்கி திரும்பும்போது அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களை விரட்டி அடித்ததாக கூறப்படுகிறது. மேலும் தங்கச்சிமடம் பகுதியைச் சேர்ந்த ஜேம்ஸ் மற்றும் சகாயம் என்பவர்களுக்கு சொந்தமான படகில் சென்ற 23 மீனவர்களை கைது செய்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களின் 2 படகுகளையும் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மீனவர்கள் தரப்பில் மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டிருப்பதற்கு கண்டனம் தெரிவித்த பாமக நிறுவனர் ராமதாஸ், மீனவர்கள் கைது செய்யப்படும் விவகாரத்திற்கு நிரந்தர தீர்வு காண மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார்.